இருக்கும் வணக்கம். ஓமப்பிடி முறுக்கு முந்திரி கொத்து செஞ்சிடலாம். ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்கேன், அரை கப்பு தேங்காய், கால் கப்பு எள் எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் பச்சை பயிரை போட்டு வறுத்துடலாம். ஏலக்காய் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பயிர் வறுத்ததுக்கு எப்படின்னா, பருப்பை பயிரை தட்டி பார்த்துக்கோங்க, ப்ரௌன் கலரில் வரணும், அப்போந்தான் பயிர் வறுத்துட்டுன்னு அர்த்தம். இப்போ எள் போட்டு வறுத்துக்கோங்க. எள்ளை வறுத்தாச்சு. தேங்காய் போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு கருப்பட்டி எடுத்திருக்கேன். தேங்காய் இப்போ நல்லா வறுத்துட்டு கருப்பட்டியை தட்டி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அரை கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. பச்சை பயிரை இப்போ மிக்சியில் போட்டு திரிச்சிடலாம். திரிச்சாச்சு. எள்ளை போட்டு திரிச்சுக்கோங்க. இப்போ பாகு நல்லா கொதிச்சுட்டு கட்டி பாகு வர வர கொதிக்க வச்சுக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ திரிச்ச மாவை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. தேங்காய் வறுத்த தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டி பாகு சூடோடு இருக்கும்போது ஊற்றி கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. கால் கப்பு கட்டிப்பாகு மீதி இருக்குது. இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. ஓமப்பொடி முறுக்குக்கு ஒரு கப்பு கடலை மாவு, கால் கப்பு அரிசி மாவு போட்டு அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு அரிச்சாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமத்தை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ ஓமப்பொடி முறுக்கு மாவில் வந்து கால் டீஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். சால்ட் வெண்ணெய் எடுத்தனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ பிசைஞ்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி கொத்துக்கு மேல் மாவுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு, மஞ்சள் பொடி, தேவையான உப்பு போட்டு பச்சை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு மூணு உருண்டை மாவை அந்த பச்சரிசி மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஹைலே இருக்கணும். இப்போ முந்திரி கொத்து வெந்துட்டு எடுத்துடலாம். இப்போ சுவையான முந்திரி கொத்து ரெடி. அடுத்த முந்திரி கொத்து வெந்துட்டு அதையும் எடுத்துடலாம். இப்போ ஓமப்பொடி முறுக்குக்கு ஓமப்பொடி குழலில் வந்து எண்ணெய் தடவிட்டு எல்லா மாவையும் வச்சுட்டு, இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு அடுப்பை லோவில் வச்சுட்டு ஓமப்பொடி முறுக்கு புழிஞ்சிக்கோங்க. இப்போ புழிஞ்சாச்சு. திருப்பி போட்டுக்கோங்க. வெந்துட்டு எடுத்துடலாம். இப்போ அடுத்த ஓமப்பொடி முறுக்கு ரெடி, அதையும் எடுத்துடலாம். இப்போ சுவையான ஓமப்பொடி முறுக்கு ரெடி. ஓமப்பொடி முறுக்கு சூப்பராக வந்திருக்கு. முந்திரி கொத்தும் சூப்பராக வந்திருக்கு. ஓமப்பொடி முறுக்கும் முந்திரி கொப்பும் சுவையாக இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.